முதல்ல வந்து நாங்க காவல்துறை ஆணையருக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த வந்து ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு தோ சிஎம்டிஏ மாநகராட்சி சார்பாக கொஞ்சம் வேக்சினேஷன் டிரைவ் இருக்கு, ஆனால் இன்னும் வேகமாக இருந்தால் நல்லா இருக்கும். கமிஷனரே என்கிட்ட வந்து ஒரு சஜஷன் சொன்னாங்க, அதனால் மீட்டிங் போட்டோம். நானும் கமிஷனர் மெம்பர் செக்ரட்டரி சிஎம்டிஏ திருச்சிரு ஐஏஎஸ் அவர்களும் எங்களுடைய ரீஜனல் டெப்டி கமிஷனர் ஸ்ரீதர் ஐயா கிளாக் அந்த டைம் மாஸ்க் போடாமல் பண்ணுறாங்களோ இல்லை இல்லை ஏதோ ஒரு ரொம்ப வந்து கூட்டம் கூட்டம் வந்து ஒரு கோவிட் நம்மளுடைய ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணலனா அது ஒரு சில ஷாப்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் சில நாட்களுக்காக. அது ஒரு முடிவு எடுத்தோம். நாங்கள் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சொன்னோம், அவங்களுடைய ஒப்புதல் கூட வாங்கிட்டோம். தே வில் அவங்க எங்களும் உறுதியாக சொல்லியிருக்காங்க, வி வில் கோஆப்ரேட் இன் திஸ் ரிகார்ட். எங்களுக்கும் என்ன பாயிண்ட்டு இப்போ அது இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லுது, டெய்லி கிட்டத்தட்ட 450லேருந்து 500 சாம்பிள் ரேண்டமாக எடுக்கிறோம், ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறோம், ஆல்மோஸ்ட் நில். இன்னைக்கு பண்ணிவிட்டு இன்னொரு ஹெல்த் கிளினிக் கூட பண்ணுறோம், பட் மீதி எல்லா பேர் கூட வேக்சினேஷன் பண்ணணும் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது வந்து ஒரு முடிவு, இன்னொரு முடிவு, பொதுவாக சண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஹோல்சேல் மார்க்கெட். ஸோ நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். ஐ ஆல்சோ கெப்ட் த சிஎம் ஆஃபீஸ் இன்ஃபார்ம்ட். ஒரு சண்டே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிட்டால் அப்போ அடுத்த நாள் மண்டே, சாட்டர்டே, சண்டே மூணு நாள் வந்து ரேட்ஸ் ஏறியும். ஸோ அதனால் சண்டே வந்து சிறு சாரோட பேசி இந்த தடவை வந்து சண்டே வந்து இயங்கி வச்சுருக்கோம். ஆனால் சண்டே வந்து கிளீனிங்காக டைம் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்கோம், மதியம் டெய்லி வந்து மதியம் 12 to night 8 o'clock 8 மணி நேரத்தில் வந்து ஃபுல் கிளீனிங் பண்ணணும். ஒவ்வொரு சண்டே மதியம் வந்து ஒரு எங்கெங்கே தேப்பிட்டால் அங்கே வாஷ், தண்ணி வாஷ் கூட பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ண மாதிரி ஒரு திவீர் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கோம். மூணாவது விஷயம் என்ன, நைட் டைம் வந்து ஒரு இங்கே வந்து நிறைய வாட்ச் டவர் போஸ்ட் இருக்குன்னா அங்கேருந்து காவல்துறை சிஎம்டிஏ மாநகராட்சியுடைய அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் நைட் டைம் வியாபாரம் பண்ணுறாங்களோ அது மப்ளின் ஏற்படுத்தினால்தான் ஃப்யூச்சரில் கூட கோயம்பேட்டிலேருந்து ஒரு தொற்று பரவாமல் இருக்கும். அந்த நோக்கத்துடன் ஒரு முன்னெச்சரிக்கை வந்து நடுவடிக்கையை எடுத்துக்கிறோம். அந்த கடைசி நான் சொல்லுதுன்னா, சண்டே வந்து மதியம் 12 மணிலேருந்து 8 மணி வரை அது மாஸ்க் கிளீனிங் ஒவ்வொரு சண்டே வந்து பண்ணணும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதே மாதிரி அவ்வப்போது தொடர்ந்து வந்து போலீஸ் கமிஷனர் அவர்களும் நானும் மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் எல்லாமே வந்து அவ்வப்போது திடீர்னு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய டிசிப்ளின் கண்டிப்பாக பின்படுத்த. உங்களுக்கு தெரியும், இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் ரீட்டைல் மார்க்கெட்டும் பிளாட்ஃபார்ம் கடைகள் கூட இருந்தன. அதெல்லாம் ஆலோசனை செய்து டாப் லெவலில் இன்ஃபேக்ட் தேட் வாஸ் ஸ்டாப்ட். ஊரடங்கு டைமில் ரீட்டைல் மார்க்கெட் இஸ் க்ளோஸ்ட், பிளாட்ஃபார்ம் கடை க்ளோஸ்டாக இருக்கின்றது. ஹோல்சேல் மார்க்கெட் செமி ஹோல்சேல் மார்க்கெட் இயங்கலைனா சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் காய்கறி விநியோகம் செய்ய முடியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டம் இருக்கு நானே பார்த்துருக்கேன். ஆனால் கூட்டம் இருக்கும்போது மாசு உண்டா இல்லையா அதுதான் பார்க்கணும். மாஸ்க் இருக்கணும், வேக்சினேஷன் இருக்கணும் முடிந்த அளவுக்கு. அதனால் கண்காணிப்பதற்காக கேமரா மற்றும் வாட்ச் டவரில் வந்து நாங்கள் ஆள் போட்டுட்டு தொடர்ந்து வந்து இது மாதிரி பெரிய கூட்டம் சேர்க்காமல், இது வந்து ஒரு நாள் சொன்னால் பத்தாதே, காதலே கேட்டு கூட ஆக்சுவலாக ஃபாலோஅப் பண்ண மாட்டாங்க. அது தொடர்ந்து டெய்லி பாடம் சொல்ல மாதிரி சொல்லி தான் இருக்கணுங்க, சொல்லிட்டே இருக்கணுங்க. ஆக்சுவலி சொன்னால் உங்கள் நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ஆல் த நம்ம சிஎம்டிஏ போட்டவருக்கும் இதை மோஸ்ட்லி ஹோல்சேல் மார்க்கெட் தான். சைஸ் கடை ஒரு சைஸ் கொஞ்சம் மாறியும், ஆனால் இங்கே ரீட்டைல் ரொம்ப இருந்தது. நீங்கள் எல்லோரும் பொண்ணு மக்கள் பக்கத்தில் இருந்து வந்துட்டு இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம ஐடியா என்ன கொண்டு வந்திருக்கோம், இது எங்கே ஷிஃப்ட் பண்ணாலும் மாதாவரமோ மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கனால கோயம்பேடு மாதிரி வேறு மார்க்கெட்டிங் செட்டப் நல்ல முறையை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு ஒன் தேர்ட் பண்ணிருக்கோம். தட் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஷாப்பு, ஃபோர்த் ஷாப்பு, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஒன் தேர்ட் பண்ணலாம். அதுவும் ஸோ தட் தி கேப் உள் இன்க்ரீஸ், சோஷியல் டிஸ்டன்சிங். அதுக்கு ஒரு எங்களுடைய சராசரி டார்கெட்டு டெய்லி வந்து 500 பேர் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது. 500 கூட அச்சீவ் பண்ணுவாங்களா, கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் கான்ஸ்டன்ட்லி பண்ணாக்கா நெக்ஸ்ட் 20-25 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வரக்கூடியவங்க க்ளோஸ் கிளியர் பண்ணலாம். சில டைம் எங்களுக்கு குறைவாக இருந்தால் கூட ஆனால் நாங்கள் ப்ரெஷர் கொடுப்போம். அதே நாள் நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கூட்டமைப்புகள் எல்லாவோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். உங்கள் வழியான எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கின்றோம். ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அது கோயம்பேடு பொறுத்தபடியே ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட்
ஃப்ளவர் மார்க்கெட் ப்ரொவிஷன் மார்க்கெட் அண்ட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இங்கே இன்னும் ஹவு டு பி இம்ப்ரூவ் கொஞ்சம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் கூட்டம் ஜாஸ்தி சொல்லிட்டு ஸோ ஒரு விசிட் பண்ணிட்டு எப்படி இதை இன்னும் ஃபர்தர் உயர்ந்த நம்ம அட்மிட் பண்ணலாம் அதை முடிவு பண்ணோம் ரெண்டாவது வேக்சினேஷன் ட்ரைவ் இங்கே கட்டாயம் வேணும் அதை நெட் முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி அதை 10 டேஸ்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 90% கொண்டு வர மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம்